ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக இந்த அருமையான காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 யோவான் 2:28 இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். இன்னும் ஒரு விசை வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாயிருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அவர் வெளிப்படும் போது நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். ரொம்ப நாள் இல்லை. நம்ம பார்க்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் வருகையை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஒவ்வொரு காரியமும் நடக்கிறதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு பக்கம் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொரு புறத்தில் இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னும் பல கோடி ஜனங்கள் இயேசுவை அறிய வேண்டும் என்கிற பாரம் நம்மை அழுத்துகிறது. அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது நாம் அவரை சந்திக்க வேண்டும், அவரை சந்திக்க நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் வெட்கப்பட்டு போகாதபடி, கைவிடப்பட்டு போகாதபடி நாம் அவரை சந்திக்க, மத்திய வானில் அவரை சந்திக்க நாம் அவரில் இன்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் கர்த்தரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அவரில் நிலைத்திருந்தால் முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படிதானே? அப்படி என்றால் நாம் நிலைத்திருப்போமே ஆனால் அவர் வரும்போது அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுவோம், அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவரோடு கூட நாம் பறந்து போவோம். காலை வேளையில் ஆண்டவரே, நான் உம்மில் நிலைத்திருக்கிற கிருபைகளை எனக்குள்ளே நீர் பெருக பண்ணும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிப்போமே ஆனால் கர்த்தர் கிருபை தருவார். அவர் வெளிப்படும் போது என்ன நடக்கும்? When he appears, what happens? அவர் வெளிப்படும் போது நடக்கிற காரியங்கள் என்ன? ஒரு 4 காரியங்களை இந்த காலை வேளையில் தியானிப்போமா? முதலாவது 1 யோவான் 3:2-3. 1 யோவான் 3:2-3 வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். பாத்தீங்களா? அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்போமா? அவருக்கு ஒப்பாயிருப்போம். இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்லை, அவருக்கு ஒப்பாயிருப்போம், மகிமையாயிருப்போம். அந்த மகிமையை இந்த காலை வேளையில விரும்புறீங்களா? அந்த மகிமையை ஆசைப்படுறீங்களா? அதை நான் உங்களுக்கு பேசும்போதே சந்தோஷப்படுகிறேன். அவருக்கு ஒப்பாய் நாம் இருப்போம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மை பாருங்க. நாம் இப்படி அல்ல, அவருக்கு ஒப்பாய் மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்படும். வியாதி இல்லாத, வேதனை இல்லாத,
ஒரு சரீரம் கொடுக்கப்படும். கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கை, மேலான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமும் மேன்மையுமான அவருக்கு ஒப்பான நாம் இருப்போம். அதை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் அடுத்த மூன்றாவது வசனத்துல அவர் இப்படி சொல்லுகிறார். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறவன் எவனும் அப்படின்னா என்ன, ஆண்டவர் வரும்போது அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போங்கிற நம்பிக்கை வச்சிருக்கிற யாரா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவர் சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள கடவன். நம்மை சுத்திகரிக்கணும். அவர் வெளிப்படும் போது அவரை போல அவருக்கு ஒப்பா மாறணுமா, நம்மளை சுத்திகரிக்கணும். இன்னைக்கு நம்மளை சுத்திகரிக்க ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரே என்னை சுத்திகரியும், ஆண்டவரே என்னை அந்த பரிசுத்தத்தில் நடத்தும், ஆண்டவரே ஒப்பு கொடுத்தால் அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பா இருப்போம். இரண்டாவது கொலோசியர் 3:4 பாருங்கள். கொலோசியர் 3:4 நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். பாருங்க, அவர் வெளிப்படும் போது மகிமையில் வெளிப்படுவோம், அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம். அதற்கு என்ன செய்யணுமா, மேலானவைகளை நாடணும். இப்பவே அந்த மகிமையில வெளிப்படணுங்கிற மேலான காரியங்களை கீழே பார்க்க கூடாது, பூமியே பார்த்துட்டு கூடாது, உலகத்துல உள்ளதே பார்த்துட்டு கூடாது, உலகத்துல உள்ளதே வேணும்னு நினைக்கூடாது, உலகம் உலகம்னு உலக அசையிலேயே போகக்கூடாது, உலகத்து பின்னாலேயே போகக்கூடாது, மேலானவைகளை நாடு. இன்னைக்கு நீங்க என்ன நாடுறீங்க அதுதான் கடைசியில, அந்த நேரத்துல முடியாது. இப்ப நீங்க மேலானவைகளை நாடி பழகுவீர்களே ஆனால் அன்றைக்கு அவர் வரும்போது, அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட மகிமையில் நாமும் வெளிப்படுவோம், அவரோடு கூட வெளிப்படுவோம். எவ்வளவு ஒரு வாக்கு தத்தம் பாருங்க, எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்க, அவர் வெளிப்படும் போது. இன்னும் 3வது பார்ப்போமா, 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற, அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும், அவர் வெளிப்படும் போது பாருங்க புகழ்ச்சி உங்களுக்கு புகழ்ச்சி, உங்களுக்கு கனம், உங்களுக்கு மகிமையை கர்த்தர் வச்சிருக்கிறார், அதை தருவார். ஆனா சோதனையை சகிக்கணும், இன்னைக்குள்ள வாழ்க்கையை சகிச்சுக்கணும். சகிப்போமா? இன்னைக்குள்ள வாழ்க்கையில் அவசரப்படக்கூடாது. இந்த பாதையில் சோதனையான பாதை, கஷ்டமாக இருக்கும், அவமானம் வரும், பழி சொல் வீண் பழிகள் நம்ம மேலே சுமற்றப்படும், நம்ம நெருக்கப்படுவோம், வேதனைப்படுவோம், எல்லாம் நடக்கும். அதெல்லாத்தையும் தாங்கிக்கணும், அதெல்லாம் சகிச்சுக்கணும், அதெல்லாம் பொறுத்துக்கணும், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓடிட்டா முடிவில் புகழ்ச்சி, கனம், மகிமை அவர் வெளிப்படும் போது உண்டாகும். மாத்திரமல்ல இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது, 4வது பாருங்க, 1 பேதுரு 5:2-4 வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 5:2-4 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார் அவர் வெளிப்படும் போது. மகிமையுள்ள வாடாத கிரீடம், உற்சாகமா அவருக்காக உழைச்சா மகிமை உள்ள வாடாத கிரீடம். 4 காரியம் அவர் வெளிப்படும் போது. 1வது அவருக்கு ஒப்பா இருப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இப்ப நம்மளை சுத்திகரிச்சுக்கணும்.
இரண்டாவது அவரோட கூட மகிமை இல்ல நாம் என்ன செய்வோமா வெளிப்படுவோம் அதற்கு நாம் என்ன செய்யணும் இப்பவே மேலானவைகளை நாடணும் மூன்றாவது அவர் வெளிப்படும்போது புகழ்ச்சி கனம் மகிமை நமக்கு கிடைக்கும் அதற்கு நாம இப்போ என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை உபத்திரவங்களை வருகிற சோதனைகளை சகித்து கொள்ளணும் மாத்திரமல்ல மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை கத்தர் தருவார் உற்சாகமா அவருக்காக இப்போ உழைக்கணும் அவர் சீக்கிரமா வரப்போறார் ரொம்ப தூரத்துல இல்ல அவர் வருக வெகு சீக்கிரமா வரப்போகிறார் அவர் நம்மை சேர்த்து கொள்ள வருகிறார் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கத்தரை நல்ல மகிமைப்படுத்துவோமா அவர் வர இருக்கிறார் தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி பூமி இதனை நியாயம் தீர்த்திடுவார் பூலோக மக்களும் கண்டிடுவார் பூமி இதனை நியாயம் தீர்த்திடுவார் பூலோக மக்களும் கண்டிடுவார் இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய் எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய் எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் கல்வாரி சிலுவை அண்டிடுவாய் கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய் இயேசு கிறிஸ்து வருகிறார் இந்த கடைசி காலத்திலே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே எங்கள் அன்பின் ஆண்டவரே அற்புதமான இந்த கால வேளையில் எங்களோடு நீர் இடைபட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் வருகிற நீர் எங்களுக்காக செம்மையானவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர் மேலானவைகளை வைத்திருக்கிறீர் அவைகளை சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் மேலானவைகளை நாட நாங்கள் எங்களை சுத்திகரித்துக் கொள்ள நாங்கள் சகித்து கொள்ள நாங்கள் உற்சாகமாய் உமக்காக வாழ உதவி செய்யும் எப்பொழுதுமே நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்க கிருபை தாரும் வேதனைகளை தாங்கிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா எப்பொழுதும் மனமகிழ்ச்சியா இருக்க கிருப கொடுங்கப்பா வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இப்படியே கத்த நடத்துவீராக கிருபை உள்ள நாமம் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் அவர் சீக்கிர வரப்போகிறார் ஆயத்தப்படுவோம் இன்று இரவு நம்முடைய குடும்ப ஜெபங்களில் ஜெபிக்க வேண்டிய ஜெப அட்டவணையை நாம் பார்ப்போம் எக்காள சத்தம் வானில் தோணி தீடவே எம் இயேசு மாராஜனே வந்திடுவார் பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துங்கள் ஏசாயா 37 முதல் ஏசாயா 62 வரை இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று யோவான் 2:28 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள் தேவ ஜனங்கள் கத்தரின் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க ஜெபிப்போம் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவார் கத்தர் மகிமைப்படுவார் நீங்கள் தொடர்ந்து வேதம் வாசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் 52 நாட்கள் வேதத்தை வாசியுங்கள் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் உங்களை பலப்படுத்துவார்
திருவிருந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வார்ட் லீடர் மூலமாக உங்களுடைய நேரத்தை அறிந்து தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை அதிகாலை சரியாக 5:30 மணிக்கு நாம் அதிகாலை தேவனோடு நேரம் செலவழிக்க இருக்கிறோம். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.